ஃபோர்ட்னைட் என்ற அமெரிக்க ஆன்லைன் வீடியோ கேம் பார்த்தீங்கன்னா எபிக்ஸ் கேம் நிறுவனத்தால் கடந்த 2017 ஆண்டு உருவாக்கப்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்னைட் வீடியோ கேமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பப்ஜி மாதிரியே தான் இருக்கும். தீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ஜி டூபே அப்படி தான் இருக்கும். ஃபோர்ட்னைட் வீடியோ கேமானது உலகம் முழுக்க கேம் பிரியர்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றது. மேலும் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் இயங்குதளங்களிலும் இந்த ஆன்லைன் விளையாட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஒரே நேரத்தில் இதில் 4 பேர் வெவ்வேறு இடங்களில் இருந்து கூட ஆன்லைன் மூலம் இணைந்து விளையாட முடியும். மேலும் அமெரிக்காவின் வட கலிஃபோர்னியா மாகாணத்தைச் சேர்ந்த டீம் ஸ்மீனே எபிக்ஸ் கேம் நிறுவனத்தை 2017 ஆண்டு உருவாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது முதல் இப்போது வரை அதிக அளவு மக்கள்கள் இதை பயன்படுத்தி வருகின்றனர். உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் வந்து இந்த ஆன்லைன் கேமை வந்து விளையாடி வருகின்றனர். கடந்த 2019 இந்த நிறுவனம் 1.8 பில்லியன் அமெரிக்க டாலர் லாபத்தை ஈட்டி ஆன்லைன் கேமில் உலகத்தில் கொடி கட்டி பறந்து வந்தது. ஆனால் தற்சமயம் ஃபோர்ட்னைட் கேம் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் இயங்குதளத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆன்லைன் கேமாக இருந்தாலும் சரி, விளையாட்டாளர்கள் பணம் செலுத்தி அப்டேட் வெர்ஷன்களை விளையாட இயங்குதளங்கள் குறிப்பிட்ட பணம் செலுத்தும் முறையை பின்பற்ற வேண்டும். ஆனால் எபிக்ஸ் கேம் குழுமம் இந்த சட்டத்தை பின்பற்றாமல் வரம்பு மீறி செயல்பட்டதுனால கூகுள் மற்றும் ஆப்பிள் ஆகிய நிறுவனங்கள் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக தகவல் தெரிய வந்துள்ளது. பின்பு எபிக்ஸ் கேம் நிறுவனர் தன்பக்க நியாயத்தை நிரூபிக்க நீதிமன்றத்தை நாடியுள்ளார். மேலும் கூகுள் மற்றும் ஆப்பிள் நிறுவனங்கள் மீதும் வழக்கு தொடர்ந்துள்ளார். வாடிக்கையாளர்கள் மத்தியில் ரொம்பவும் பிரபலமாக இருந்த இந்த கேமு தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அதோடு சேர்த்து மிகவும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் கூற வேண்டும்.